அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹ் பரக்காத்துஹு தினமும் ஒரு தெளிவு ஜும்மா நேரத்தில் சம்பாதிப்பது ஹராம் என்று கூறுகிறார்களே இது உண்மையா இவ்வாறுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று ஒருவர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே திருக்குறானுடைய அறுபத்தி இரண்டாவது அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனங்களில் அல்லாஹ் இதை பற்றி பேசுகிறான் இவ்வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் ஜும்மா தொழுகைக்காக நீங்கள் அடைக்கப்பட்டால் உங்கள் வியாபாரங்களை விட்டுவிடுங்கள் என்ற வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக இவ்வாறு செய்வது உங்களுக்கு நல்லது என்று கூறுகிறான் பலருடைய சந்தேகம் என்னவென்றால் நாங்கள் ஜும்மா தொழுகைக்காக சென்று விடுகிறோம் எங்களுடைய கடையில் வேலை பார்க்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்களை கொண்டு நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தையோ தொழிலையோ நடத்துகிறோம் இது எப்படி குற்றமாகும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து சந்தேகம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே ஜும்மா தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் விரைந்து சென்று தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை மாறாக உங்கள் வியாபாரங்களை விட்டுவிடுங்கள் என்று கூறுகிறான் இதிலிருந்து நாமும் வியாபாரம் செய்யக்கூடாது நமக்காகவும் வேறு யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது அந்த வியாபாரத்தை அறவே விட்டுவிட வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி இதற்காக வெள்ளிக்கிழமை முழுவதுமே விடுமுறை விட வேண்டுமா அப்படியும் அல்ல அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் இதை பற்றி பேசும் பொழுது விட்டால் அல்லாஹுடைய அருளை நீங்கள் விரைந்து சென்று தேடுங்கள் என்று கூறுகிறான் எனவே தொழுது முடித்த பிறகு நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியத்தை தாராளமாக தொடரலாம் எனவே சும்மா நேரத்தில் சம்பாதிப்பது ஹராம் என்பது உண்மைதான் அல்லாஹ் தடுத்தது அல்லாஹ் தடுத்ததை ஒருபோதும் செய்யக்கூடாது தொழுகைக்கு முன்பும் பின்பும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் சம்பாதிப்பது உங்கள் மீது குற்றம் அல்ல என்பது இதற்கான தெளிவு தெளிவுன் அஸ்லாம் வரமத்து